மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ள தேனில இருந்து என்னன்னா மணி மணி 12:12 ஆக போகுது. இந்த ரம்ஜான் சீரீஸ்ல நீ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஸோ ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நோம்பு வந்து 16 நோம்பு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் போனால் கலெக்ஷன்ஸ் இருக்காது. வெயில் ஓவர் வெயிலுங்க, அப்படியே உமா எரிக்குது. இதில் அலையிறதுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. சரி போயிட்டு வருவோம், சரி வாங்க போவோம். சில நேரங்கள் கழித்து போயிட்டு இருக்கும் போது நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைன் சொல்லிட்டு தேனியில் ஒரு ஷாப் இருக்கு. குழந்தைங்களுமே பிரத்யேகம் வாங்குறதுக்காக ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளே போனால் சொத்து எழுதிக்கு எடுத்து வாங்கிடுவாங்க. சின்ன இது ஃபீடிங் பண்ணுவாங்க அப்போனா கூட அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. எவ்வளோ கழிச்சு அவ்வளோ போகிறான் தெரியல. அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்கோம். என்ன ஈசான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இவ்வளவு நேரம் ஆச்சு வாங்கிட்டு வரணும்னு பார்த்தா எனக்கு வாங்க தெரியல. நீங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா எனக்குமே எடுக்க தெரியாது. நான் என்னமோ பெரிய 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்னைய கூப்பிட்டு இருக்கேன். சரி வாங்க போய் பார்ப்போம். பாசபட்சம் முள்ள இருக்கு, வேகமா இருக்கு. இங்க பாரு, நம்ம மதுரை வரைக்கும் போனோம், 1.5 மணி நேரம் ஆச்சு. நாங்க போயிட்டு மதுரை போய் அங்கிருந்து போய் பிரியாணி வேணும் அப்படிதானே? பிரியாணில பீஸ் போட்டா வெறும் பிரியாணியா? வெறும் பிரியாணி. சைடு டிஷ்? சைடு டிஷ் என்ன வேணும்? 65 மனுஷனாடா நீங்க எல்லாம். அது வாசனை இப்படி அடிக்கணும் எதிர்பார்க்கல. சிக்கன் Both photos are matching perfectly. Thank you.
லட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன விளை? கண்ணாடி சார். அது நம்ம மூஞ்சி அப்ப இருக்கு. கடைக்குல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், தூக்கி சுத்திட்டு இருக்கேன். பேக்கினே டயர்டா இருக்கு, இவ்வளவு வேற சுத்திட்டு இருக்கோம். அந்த கேரி பேக்ல உட்கார மாட்டேன்னு அழுதுச்சான். சோ அதான் கையில தூக்கி வச்சுட்டு சரி கை ஒழிகிற வரைக்கும் வச்சிருக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். என்ன சார், பொம்பளைங்களோட துணி இருக்கு வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும். அவங்க எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. பல வருடங்களுக்கு பின்னால் நாங்க இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆக போகுது. இன்னும் அவங்களுக்கு முடியல. இன்னும் பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் எடுத்து அவங்க போயிடக்குள்ள முடி இன்னைக்கு நைட் ஆயிரும். அது கன்ஃபார்ம். இன்னும் எடுக்கல. இருந்தா இன்னும் பார்த்துறாங்க. எப்ப முடிய போகும் தெரியல. நானும் இவனும் காத்துட்டு இருக்கோம். ஒரு ஓரத்தை தாண்டி நின்றுருக்கோம். அவங்க எடுத்தியா இல்லையா? எனக்கு நானும் எடுக்கல. பண்ணி என்ன தெரியுமா? ஆறு நாலு மணி. எத்தனை மணி வந்தோம்? மூணு மணி வந்தோம். ஆமா ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் குட்டி போறாரு. எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அடுத்து வந்திருக்க செக்ஷன் இப்படிக்கா நேர அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு அப்படி ஒண்ணு கைஸ், அதுல நோம் திறந்தாச்சு. ஸோ வேற லெவல் இருந்துச்சு கஞ்சி. நான் உங்களுக்கு காட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை என்னால் சரியாக பேச முடியல. நான் வந்து பேசியிருக்கேன் அந்த வீடியோவில், பட் அது வந்து ஆடியோ இல்லை. ரொம்ப கசகசன் இருந்ததுனால ஒன்றுமே கேட்கல. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சு தனியாக வந்து சொல்லிக்கலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு பேச மட்டும் கொடுத்தாங்க. ஸோ எது இருந்தாலும் பரவாயில்ல, வந்து அது போதும் சொல்கிறேன். கஞ்சி வேற லெவலில் இருந்துச்சு. கறி கஞ்சி நினைக்கிறேன், மாஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு தூக்கிட்டேன். ஸோ கைஸ், என்னால் எல்லாமே மவுண்டன் ஷாட்ஸ் தான் எடுக்க முடிஞ்சு. ஸோ எதனாலன்னா நம்ம பேசியிருந்தோம் வீடியோவில், பட் அது ஆடியோ கவர் ஆகல. ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ தான் மைக்கோட வேல்யூ என்னன்னு புரியுது. அதனாலே நான் வந்து மவுண்டன் ஷாட்ஸாக எல்லாத்தையும் கொண்டு போய் ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் பிடிச்சாச்சு, இன்க்ளூடிங் எனக்குமே. நான் எடுத்து நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போய் தேனியில் ஒரு ஷாப்பிங் இருக்குது, அதுவுமே அவங்க கண்டிப்பாக வாக்கவும். ஸோ இஃப்தார் தோம்பா, இஃப்தார் பற்றி பேசுனா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நோம் கஞ்சி வேறு லெவலு. ஸோ அதுக்கு வடை வச்சிருந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெளில லைட்டாக டீ குடிக்க போனோம். டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வயிறு லைட்டாக செட்டில் ஆகிட்டு இப்போ வண்டி எல்லாமே பார்க்கிங் வந்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வண்டி எடுத்தால் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வெளியே போக முடியும். ஆனால் ஆல்ரெடி அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கார் வண்டி. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர், டாடா. பாய் பாய், டாடா, குட் பாய், கயா.